ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பற்றி செய்திகளை உடனுக்குடனாக தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த 2019 ஆண்டுக்கான ஐபிஎல் தொடர் இரண்டாவது போட்டியில் பார்த்திங்க அப்படின்னா, சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணியும் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணியும் வந்து விளையாடினாங்க. இதில் முதல்ல பேட்டிங் செய்த சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணி தொடக்க வீரர்களாக டேவிட் வார்னர் மற்றும் ஜானி பேர்ஸ்டோ இவங்க இரண்டு பேரும் கிளம்பினாங்க. முதல் விக்கெட்டுக்கு இவங்க இரண்டு பேரும் சேர்ந்து 118 ரன்கள் அடித்தாங்க. ஜானி பேர்ஸ்டோ 39 ரன்கள் அவுட் ஆகிட்டாரு. தொடக்க வீரராக கிளம்புறாங்க டேவிட் வார்னர் பார்த்திங்க அப்படின்னா, அதிரடியாக விளையாடி 85 ரன்கள் வந்து அடிச்சிட்டாரு. ஒரு வருஷம் தடைக்கு பிறகு கிளம்பினாலும் டேவிட் வார்னர் சரியான ஃபார்ம்ல இருக்கார் அப்படின்னு சொல்லலாம். அதே போல மூன்றாவது வீரரா கிளம்பினா விஜய் சங்கர் 40 ரன்கள் அடிச்சாங்க. ஆட்ட நேர முடிவுல பாத்தீங்க அப்படின்னா சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணி 3 விக்கெட்டுக்கு 181 ரன்கள் அடிச்சிருந்தாங்க. அதன் பிறகு கிளம்பினா கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணியோட தொடக்க வீரர் கிறிஸ்லின் சீக்கிரமே அவுட் ஆயிட்டாரு. மற்றொரு தொடக்க வீரரான நிதிஷ் ராணா பாத்தீங்க அப்படின்னா 60 ரன்கள் சிறப்பான தொடக்கத்தை வந்து கொடுத்தாரு. அதே போல ராபின் உத்தப்பா 35 ரன்கள் அடிச்சாரு. இருந்தாலும் மிடில் ஓவர்ல சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணி சிறப்பான பந்து வீச வெளிப்படுத்தினதன் காரணமா பாத்தீங்க அப்படின்னா கடைசி 2 ஓவருக்கு கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணிக்கு 34 ரன்கள் வந்து வெற்றிக்கு தேவைப்பட்டுச்சு. அப்போ 19 ஓவர இந்திய அணியின் வேகப்பந்து வீச்சாளர் புவனேஸ்வர் குமார் வீசினாரு. அந்த ஓவர்ல அதிரடி ஆட்டக்காரர் ஆண்ட்ரே ரசல் 21 ரன்கள் அடிச்சிட்டாரு. கடைசி ஓவர்ல 13 ரன்கள் தேவைப்பட்ட நிலையில இளம் வீரர் சுப்பட் கில் 2 சிக்ஸர்கள் வந்து அடிச்சிட்டாரு. இதன் மூலமா இந்த போட்டியில கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணி வந்து 6 விக்கெட் வித்தியாசத்துல வந்து வெற்றி பெற்றுட்டாங்க. அதிரடி ஆட்டக்காரர் ஆண்ட்ரே ரசல் வந்து 49 ரன்கள் அடிச்சிருந்தாரு. வெறும் 19 பால்ல 4 சிக்ஸர் மற்றும் 4 பவுண்டரி அடிச்சிருந்தாரு. இவரோட அதிரடி ஆட்டத்தின் மூலமா தான் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணி வந்து வெற்றி பெற்றாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.